Welcome to Great Students. இப்போ நம்ம example 3.7 பார்க்கலாம். If P is real, discuss the nature of the roots of equation 4x square plus 4px plus P plus 2 equal to 0. சரியா? Pங்கிற வேல்யூ வந்து real value இருக்குதுன்னா இதோட roots discuss பண்ணுங்க, nature of root discuss பண்ணுங்க. சரி, right. இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னால என்ன, இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, நமக்கு நல்லாவே தெரியும். நேச்சர் ஆஃப் ரூட் எதை டிசைட் பண்ணுவோம், டிஸ்கிரிமினேட் டெல் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அதனால தான் நான் எழுதியிருக்கேன், ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சின்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்தா அதோட டிஸ்கிரிமினேட் டெல் ஈக்குவல் டு என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. நமக்கு நல்லாவே தெரியும், சரியா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம், நம்ம ஏபிசியை கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சலாம், ரைட்டா? ஏட வேல்யூ 4, பிக்கு 4p, பியோட வேல்யூ என்ன 4p வரும், எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள எல்லாமே கோஎஃபிஷியன்ட் தான், சியோட வேல்யூ என்ன பி பிளஸ் 2. சரி, இப்போ நம்ம டெல் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பிக்கு பதிலாக என்ன 4p, த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக வரும் a4, சிக்கு பதிலாக வரும் பி பிளஸ் 2. சரியா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ நம்ம சிம்பிளை பண்ண என்னங்க பாருங்க, 4p ஸ்கொயர் பண்ண இது 16p ஸ்கொயர் வரும், சரியா? இங்க என்ன 4 into 4 16, அப்போ minus 16 into p plus 2, சரியா? இப்ப ரெண்டுலயும் நம்ம 16 காமனா வெளியே எடுத்தா என்ன வரும் பாருங்க, 16 வெளியே வந்துச்சுன்னா p ஸ்கொயர் மைனஸ் வேணா உள்ள கொண்டு போயிடலாம், மைனஸ் பி மைனஸ் 2, சரியா? இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்டை டிஸ்கஸ் பண்றோம், என்ன அர்த்தம் நமக்கு, எப்போ இந்த வேல்யூ, இது 16 எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ, கரெக்டா? இது பாசிட்டிவா இருந்தா டிஸ்கிரிமெண்ட் பாசிட்டிவா இருக்கு, இது ஜீரோவானா டிஸ்கிரிமெண்ட் ஜீரோ ஆக போகுது, இது கிரேட்டர் தன் ஜீரோவானா டிஸ்கிரிமெண்ட் வேல்யூ கிரேட்டர் தன் ஜீரோ ஆக போகுது. அதை வச்சு தான் நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், கரெக்ட் தானே? அப்போ நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டா நான் ஈஸியா என்ன பண்ணலாம், அது எப்ப ஜீரோ ஆகும், எப்ப கிரேட்டர் தன் ஜீரோ ஆகும், எப்ப லெஸ் தன் ஜீரோ ஆகும் முடிவு பண்ணலாம். அப்ப நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2 வரணும், மைனஸ்ல வரதுனால என்ன அர்த்தம், டிஃபரன்ஸ் சைன் உள்ள வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம், சரியா? அப்போ 2 ஃபேக்டரைஸ் பண்ணா எப்படி பண்ணலாம், மைனஸ் 1 இன்டு 2 தான் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், 1, 2 இருக்கு, 2 இதுல என்ன ப்ராடக்ட் மைனஸ் வரணும், சென்டர்ல மைனஸ் 1 வரணும்னா கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க, சரியா? இப்ப ரெண்டே மல்டிப்ளை பண்ண மைனஸ் 2, ஆட் பண்ண என்ன வருது மைனஸ் 1. அப்ப இதுதான் நம்மளோட ரெக்கார்டு ஃபேக்டர். அப்போ ஃபேக்டர் என்ன, 16 இன்ட்டு பி மைனஸ் 2 இன்ட்டு பி பிளஸ் 1, சரியா? ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, ரைட். இப்போ நம்ம வேவி கர்வ் மெத்தடுக்கு வந்துடலாம். வேவி கர்வ் மெத்தட் என்ன சொல்றது, இந்த மாதிரி ரூட்ஸ் வந்தேன்னா முதல்ல ஈக்குவல் பண்ணுங்க, இது ஜீரோக்கு ஈக்குவல், ஈக்குவல் ஜீரோ போட்டா என்ன வரும், ரூட்ஸ் என்ன வரும், பி மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது பி மைனஸ் 2 ஈக்குவல் டு ஜீரோ போட்டா பி ஈக்குவல் டு 2 ஒரு சொல்யூஷன், அடுத்து பி பிளஸ் 1 ஈக்குவல் டு ஜீரோ போட்டா பி ஈக்குவல் டு மைனஸ் 1 சொல்யூஷன், சரியா? அப்போ அந்த மைனஸ் 1 அண்ட் 2ங்கிற பாயிண்ட்ஸ் நம்பர் லைன்ல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம், இதான் வேவி கர்வ் மெத்தோட மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் 1 2 மார்க் பண்ணிட்டு ரைட் எக்ஸ்ட்ரீம், அதாவது ஹையஸ்ட் ரூட் எங்க இருக்கோ அதுக்கு அடுத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் வேவி கர்வ். எப்பவுமே பாசிட்டிவ் ரீஜன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், சரியா? ஹையஸ்ட் வேல்யூல இருந்து பாசிட்டிவ் ரீஜன் ஸ்டார்ட் பண்ணி கீழே இறங்கி அடுத்த ரூட் வர உள்ளது நெகட்டிவ்ல இருக்கணும், அகைன் மேல வந்துடணும் பாசிட்டிவ் ரீஜன், சரியா? இப்படிதான் ஆல்டர்னேட் பிளஸ் இங்க பாசிட்டிவ் ரீஜன் அபோ ஒய் வேல்யூ தான், ஒய் வேல்யூ பாசிட்டிவ், இது வந்து ஒய் ஈக்குவல் டு அஸ்யூம் பண்ணிட்டா we are going to get ஒய் வேல்யூ, சரியா? பாசிட்டிவா இருக்கும், இது கீழே நெகட்டிவ் அடுத்து பாசிட்டிவ், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இதோட மீனிங் என்ன, 2 விட நம்ம பெரிய வேல்யூ போட்டா இந்த எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும், மைனஸ் 1 டு 2 கொடுத்தா இந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூ மைனஸ்ல வரும், மைனஸ் 1 லெஸர் வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணினா இந்த வேல்யூ எப்பவுமே அப்படிதான் வரும், நெகட்டிவ்ல வரும், பிளஸ்ல வரும், மறுபடியும் பாசிட்டிவ்ல வரும், இந்த ரீஜன்ல மட்டும்தான் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ஒரு வேவி கர்வ் மெத்தட் ஃபாலோ பண்றோம். நம்ம வேணா கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ நான் வந்து 2 விட வெரி பெரிய வேல்யூ ஒரு 3 போடுறேன், நீங்க இது என்ன, இது 4, 3 பிளஸ் 1 4, இங்க என்ன 3 மைனஸ் 2 1, அப்போ 4 இன்டு 16 64 பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்திருக்கு. இப்போ மைனஸ் 1 டு 2 ல ஒரு 0ங்கிற வேல்யூ நான் எடுத்துக்குமா, 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, மைனஸ் 2 இன்டு 1 ஒரு மைனஸ் 2, மைனஸ் 2 இன்டு 16 மைனஸ் 32 நெகட்டிவ் வேல்யூ வருதா? அடுத்து இந்த ரீஜன்ல வேணா ஒரு மைனஸ் 1னா இங்க ஒரு மைனஸ் 3 எடுத்துக்கோமா, இங்க என்ன மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 5, இங்க மைனஸ் 3 பிளஸ் 1 மைனஸ் 2, அப்போ மைனஸ் 2 இன்டு மைனஸ் 5 ஒரு பிளஸ் 10, 10 into 16, 160. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ வருதா, பிளஸ் 160 தானே வருது. அப்போ நம்ம வேவி கர்வ் மெத்தட் கரெக்டா இருக்கு, ரைட்டா? அப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, இப்போ நான் முடிவு எடுக்க போறேன், எப்படி
minus 1, 2 ல தான் இது 0 ஆக போகுது சரியா இங்க minus 1 போட்டாலும் இது 0 ஆயிடு 0 into anything 0 இங்க plus 2 போடும்போது இது 0 ஆயி 0 into anything 0 அப்ப நான் என்ன பண்ணப் போறேன் டெல் ஈக்குவல் டு 0 ஆகும் எப்போ p ஈக்குவல் டு minus 1 or p ஈக்குவல் டு plus 2 சரியா இந்த ரெண்டு வேல்யூல இது 0 ஆகும் அப்ப என்ன ஆகும் எப்பவே two real and equal roots சரியா அடுத்த கேஸ் என்ன less than 0 கேஸ் less than 0 என்ன நெகட்டிவ் கேஸ் minus 1 to 2 அப்ப நான் இங்க என்ன எழுதுறோம் p எப்படி இருக்கும் greater than minus 1 less than 2 இங்க அது ஈக்குவல் போட கூடாது ஈக்குவல் கேஸ் அடுத்து வருது இது எழுதிருக்கும் சரியா ரைட் two imaginary roots நெகட்டிவ் வேல்யூ இந்த இந்த கேஸ்ல இது எக்ஸ்பிரஷன் நெகட்டிவ் ஆகுது அப்ப டெயில் வந்து less than 0 னா two imaginary roots அடுத்து என்ன இந்த ரெண்டு ரீஜனும் பாசிட்டிவ் ரீஜன் அது எப்படி நம்ம பிரசன்ட் பண்றது மைனஸ் 1 ஓட லெசர் வேல்யூ எல்லாமே வரும் மைனஸ் 1 லெசர் வேல்யூனா என்ன மைனஸ் இன்ஃபினிட்டி டு எப்படி வரணும் பி வேல்யூ மைனஸ் 1 வரை வரணும் இங்க ஈக்குவல் போட மாட்டோம் எப்பவுமே மைனஸ் இன்ஃபினிட்டி ஏன்னா இன்ஃபினிட்டி வேல்யூ என்னன்னே தெரியாது அதனால நம்ம ஈக்குவல் எப்பவுமே போட மாட்டோம் கன்வென்ஷன் படி இங்க ஏற்கனவே ஈக்குவல் கேஸுக்கு தனி கேஸ் அப்ப 0 வேல்யூ லெஸ் தென் மைனஸ் 1 இதை விட கம்மியான வேல்யூக்கு மட்டும்தான் இது எப்படி இருக்கும் கிரேட்டர் தென் 0 வரும் ஆர் ஆர் இன்னொரு கேஸ் என்ன பி ஓட வேல்யூ என்ன 2 ஓட கிரேட்டரா இருக்கும் டில் இன்ஃபினிட்டி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் எப்படி இருக்கும் 2 கிரேட்டர் தென் பி லெஸ் தென் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி லெஸ் ஆகும் 2 ஓட பெருசா வந்து என்ன ஆகும் அகைன் என்ன ஆகும் இது பாசிட்டிவ் ரிசல்ட் ஆகுறப்போ 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் வரும் சரியா சோ இதான் நேச்சர் ஆஃப் ரூட்டை டிஸ்கஸ் பண்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பி கேக்குறாங்க பி வச்சு நம்ம முடிவு எடுக்கிறோம் பி இந்த வேல்யூல இருந்தா இந்த மாதிரி ரூட் வரும் அப்படின்னு நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் சம் முடிச்சாச்சு சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்